வணக்கம். எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். இன்னைக்கு நம்ம டே 20 & 21 பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு மற்றும் பாகமணி பேரரசுகள், முகலாயர்கள், மராட்டியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள், இவர்களுடைய முக்கிய வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டே 20 & 21 ரெண்டுமே வரலாறு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான். இந்த விஜயநகர பேரரசும் முகலாயர்களும் மராட்டியர்களும் இந்த மூணு பார்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து மினிமம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்னா 175 கேள்விகளில் குறைஞ்சபட்சம் 10 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 7 முதல் 8 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த அரசர்களை பற்றி நீங்கள் படிக்கிறப்போ முக்கியமாக அவர்களால் கட்டப்பட்ட கட்டடங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்துட்டிங்கன்னா 44 சிக்ரி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நியூஸில் இருக்கு, ஆக்ரா ஃபோர்ட் நியூஸில் இருக்குது, தாஜ்மஹால் நியூஸில் இருக்குது. தாஜ்மஹால் வந்து ரொம்ப மாசு அடைந்துக்கிட்டு இருக்கு, அதனுடைய உண்மையான நிறமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையுமே எப்பயுமே முகல்ஸை பற்றி, விஜயநகர் எம்பையர்ஸை பற்றியும் ப்ரீஃபாக நிறைய டைம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், ஹூ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் விஜயநகர் எம்பையர், விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அல்லது உருவாக்கியவர்கள் யார்? இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் தான் ஆட்சி செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? இதற்கு முன்னாடி கியாஸ்தீன் துக்ளக்குடைய பீரியடப்போ தென்னிந்தியாவை நோக்கிய ஒரு படையெடுப்பு வரும். இந்த துக்ளக் படையெடுப்புகள், சரிங்களா, வெறும் கில்ஜி படையெடுப்புகள். இந்த படையெடுப்புகள் ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹோசலர்கள், காக்கத்தியர்கள் வம்சத்தின் மேலையும் தாக்கும். இந்த தாக்கம் ரொம்ப ஏற்படுத்தாத ஒரு வம்சம் தான் இந்து வம்சம், அதை ஹோசல வம்சம்னு சொல்லுவோம். ஆனால் காக்கத்திய வம்சத்தை வேருடன் அளித்தது. இந்த காக்கத்தியாஸோட மிகப்பெரிய லேண்ட்லார்ட்ஸாக யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயநகர் எம்பையர். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 7th புக்கில் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இன்னும் 10th இன்னும் அவர்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக நம்ம வீடியோவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விஜயநகர் எம்பையர் பற்றின ஒரு வீடியோ கிளாஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இந்த க்வெஸ்சன், ஹூ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் விஜயநகர் எம்பையர், விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் பி சாளுவ நரசிம்மா, ஆப்ஷன் சி சசிவராயா, ஆப்ஷன் டி ஹரிகரா மற்றும் புக்கா. சரிங்களா? இந்த விஜயநகர பேரரசர்கள், இதை உருவாக்கிய அந்த விஜயநகர பேரரசர் ஒரு குறிப்பிட்ட முனிவரிடம் ஆசி பெற்று தான் அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த அரசர்களுக்கு ஆசி வழங்கிய அந்த முனிவரின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான போனஸ் க்வெஸ்சன். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இன் விச் இயர் விஜயநகர் எம்பையர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது எப்போது? ஆப்ஷன் ஏ 1308, சரிங்களா, ஏடி. ஆப்ஷன் பி 1318, ஆப்ஷன் சி 1336, ஆப்ஷன் டி 1348. சரிங்களா? விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாக்கிய 10 ஆண்டுகளில் பாகமணி சாம்ராஜ்யம் உருவாகியிருக்கும். சரிங்களா? அந்த ஏ தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது எப்போது? ஆப்ஷன் ஏ 1308 ஏடி, ஆப்ஷன் பி 1318 ஏடி, ஆப்ஷன் சி 1336 ஏடி, ஆப்ஷன் டி 1348 ஏடி. அடுத்த க்வெஸ்சன், ஹூ வாஸ் த டெல்லி சுல்தான் அட் த டைம் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விஜயநகர் எம்பையர்? ஆப்ஷன் ஏ ஃபெரோஷா துக்ளக், ஆப்ஷன் பி கியாஸ்தீன் துக்ளக், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவப்பட்ட சமயத்தில் டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபெரோஷா துக்ளக், ஆப்ஷன் பி கியாஸ்தீன் துக்ளக், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். ரைட். அடுத்த க்வெஸ்சன்,
அரேஞ்சிங் ஆஃப் விஜயநகர டைனஸ்டியின் குரோனாலஜி ஆர்டர். விஜயநகர பேரரசை 4 வம்சங்கள் ஆண்டிருக்கும். அந்த வம்சங்கள் தான் சங்கம, சாளுவ, துருவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதனுடைய கரெக்டான குரோனாலஜி ஆர்டர் தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ சங்கம, சாளுவ, துருவ, ஆரவீடு. ஆப்ஷன் பி துருவ, சாளுவ, சங்கம, ஆரவீடு. ஆப்ஷன் சி ஆரவீடு, சங்கம, சாளுவ, துருவ. ஆப்ஷன் டி ஆரவீடு, சங்கம, சாளுவ, துருவ. ஓ, ரெண்டு டைம் ஆப்ஷன் ரிப்பீட் ஆகியிருக்கு, ஆனால் இதில் ஒன்று தான் கரெக்டுப்பா, அது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ரைட், அடுத்த க்வெஸ்சன். மதுர விஜயம் வாஸ் கம்போஸ்ட் பை. மதுர விஜயம் எனும் புத்தகம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ குமார கம்பனா, ஆப்ஷன் பி கங்காதேவி, ஆப்ஷன் சி திருமலம்பா தேவி, ஆப்ஷன் டி தள்ளப்பக்க திம்பக்கா. சரிங்களா? தள்ளப்பாக திம்பக்கா. மதுர விஜயம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் இப்போ க்வெஸ்சன். இதனோட ஆப்ஷன் குமார கம்பனா, ஆப்ஷன் பி கங்காதேவி, ஆப்ஷன் சி திருமலம்பா தேவி, ஆப்ஷன் டி தள்ளப்பக்க திம்பகா. ஹூ வாஸ் ஃபவுண்டட் சாளுவா டைனஸ்டி? சாளுவ வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மா, ஆப்ஷன் பி விருபாக்ஷராயா ரெண்டு, ஆப்ஷன் சி தேவராயா, ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? சாளுவ வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மா, ஆப்ஷன் பி விருபாக்ஷராயா இரண்டாம் விருபாக்ஷராயர், ஆப்ஷன் சி தேவராய ஒன்று, ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். அடுத்த க்வெஸ்சன். விஜயநகரா அண்ட் பாகமணி சுல்தான்ஸ் ஃபாட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார் கண்ட்ரோல் ஓவர். விஜயநகரம் மற்றும் பாகமணி சுல்தான்கள் எந்த பகுதிக்காக அடிக்கடி போரிட்டு கொண்டனர்? ஆப்ஷன் ஏ ராய்ச்சூர் தவ், ஆப்ஷன் பி பிஜப்பூர், ஆப்ஷன் சி கோல்கொண்டா, ஆப்ஷன் டி குல்பர்கா. சரிங்களா? இந்த குறிப்பிட்ட பகுதி தாப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாப்னு கொடுத்துருப்ப இல்லைங்களா, அது பேர் கிடையாது, அது ஒரு இடத்தை குறிக்கிறது. இரண்டு நதிகளுக்கு இடையில் உள்ள ஒரு வளமான நிலத்தையே நாம் தாப் என்கிறோம். சரிங்களா? இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 இடங்களுமே நல்ல வளமான இடங்கள் தான். இந்த 4 இடங்களில் ஒரு இடத்துக்காக தான் அவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? ஒரு விஜயநகர பேரரசர் அதை வெல்வார், மீண்டும் பாகமணி ஒரு பேரரசர் அதை போரிட்டு மீண்டும் கைப்பற்றிக் கொள்வார். அதனை வென்ற ஒரு அரசரில் ஒருவர் தான் கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சு எழுதிக்கிங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன். விச் எம்பையர் வாஸ் மேரி ஆஃப் ஹிஸ் டாட்டர் டு பிரதாபருட்ரா நெகோசியேட்டட் ஃபார் பீஸ்? எந்த அரசர் சமாதானத்திற்காக, அதாவது சமாதான பேச்சுவார்த்தைக்காக, தனது மகளை பிரதாபருத்ராவுடன் திருமணம் செய்து கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மா, ஆப்ஷன் பி விருபாக்ஷராயர் இரண்டு, ஆப்ஷன் சி தேவராயா ஒன்று, ஆப்ஷன் டி கிருஷ்ண தேவராயர். சரிங்களாப்பா? ஸோ இந்த திருமணத்தின் மூலமாக இவர்களுடைய போரானது நிறுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி விஜயநகர பேரரசர் ஒருவர் தனது மகளை பாகமணி இஸ்லாம் சுல்தானுக்கு மனம் முடித்து கொடுத்திருப்பார். அந்த மகளோட பெயர் என்ன? அதே மாதிரி எந்த அரசர் தன்னுடைய மகளை பாகமணி சுல்தானுக்கு மனம் முடித்து கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியுமா? அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன். ஹூ வாஸ் பில்ட் கிருஷ்ணசுவாமி, ஹசார ராமசுவாமி மற்றும் வித்தல சுவாமி டெம்பிள் இன் ஹம்பி? இந்த ஹம்பியில் இருக்கக்கூடிய இந்த 3 கோவில்களுமே யுனெஸ்கோ சைட்ஸில் இருக்கு. யுனெஸ்கோ சைட்ஸை 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்போம்ப்பா. ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், அடுத்தது நேச்சுரல் சைட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்னால் என்னென்னா, வரலாற்று முக்கியத்துவத்திற்காக யுனெஸ்கோ சைட்ஸ் அது இடம்பெற்றிருக்கும். நேச்சுரல் சைட்னா இயற்கையின் முக்கியத்துவத்திற்காக. சரிங்களா? இதில் இந்த வித்தலாசாமி டெம்பிள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யுனெஸ்கோ சைட், ஃபேமஸ் யுனெஸ்கோ சைட். அது யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ விருபாக்ஷராயா 2, ஆப்ஷன் சி அச்சுதா தேவராயா, ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவராயா, ஆப்ஷன் டி சதாசிவராயர். ஹம்பியில் உள்ள கிருஷ்ணசுவாமி, ஹசார ராமசுவாமி மற்றும் விதிலாசாமி கோயில்கள் யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ விருபாக்ஷராயர் 2,
ஆப்ஷன் பி அச்சுத தேவராயர், ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவராயர், ஆப்ஷன் டி சதாசிவராயர். இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா அதையும் எழுதி வச்சுக்கங்க. சரிங்களா, கோசலேஸ்வரர் கோவில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? தென்னகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான், திராவிடக்கலையின் ஒரு அங்கமாகவே அந்த கோயிலை கருதலாம். சரிங்களா, அந்த கோயில் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரிங்களா, ஏன்னா கர்நாடகாவில் நிறைய யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அஷ்டதிகாஸ் அஷ்டதிகஜாஸ் வேர் ஃப்ளோரிஸ்ட் இன் த கோர்ட் ஆஃப். அஷ்டதிகஜங்கள் என்ற அமைப்பு எந்த அரசின் அமைச்சரவையில் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நரசிம்மா, ஆப்ஷன் பி அச்சுத தேவராயர், ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவராயர், ஆப்ஷன் டி விருபாக்ஷ ராயர். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியை ஒரு முக்கிய குறிய போட்டு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சனும் கூட. ரைட், அதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா மராட்டியர்களினுடைய அவையிலுமே இந்த அஷ்ட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேரில் ஒரு அமைச்சரவை இருக்கும், ஒரு முக்கிய அவை இருக்கும், அந்த அமைப்பினுடைய பெயர் தெரிஞ்சு அப்படின்னா, இது அஷ்டதி கஜங்கள், அங்கே அஷ்டன்னு ஆரம்பிக்கும் பட் ஆனால் அஷ்டதி கஜங்கள் கிடையாது, அது என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. விச் இயர் பேட்டில் ஆஃப் தல்லிக்கோட்டா வாஸ் ஹேப்பன், தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரிங்களா, ஆப்ஷன் ஏ 1525, ஆப்ஷன் பி 1465, ஆப்ஷன் சி 1475, ஆப்ஷன் டி 1565. இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2A கேட்டிருந்தாங்க, சாரி குரூப் 2 கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும், இது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு பேர் வரும், அது என்ன தரளைக்கானம் போர்னு சொல்லுவோம். தரளைக்கானம் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது? தரளைக்கானம் வார் வாஸ் ஃபாட் பிட்வீன் விச் ரூலர்ஸ் அப்படிங்கிறது தெரியும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கப்பா, அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. த ஆரவிடு டைனஸ்டி பில்ட் ஏ நியூ கேபிட்டல் அட். ஆரவிடு வம்சம் எந்த ஒரு புதிய தலைநகரை கொண்டு உருவாக்கப்பட்டது? சரிங்களா, ஆப்ஷன் ஏ பெனகொண்டா, ஆப்ஷன் பி பிஜப்பூர், ஆப்ஷன் சி கோல்கொண்டா, ஆப்ஷன் டி சந்திரகிரி. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கப்பா, இதுவும் ஒரு மிக முக்கிய கேள்வி. அதே மாதிரி த கிரேட் கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? சங்கம வம்சத்தை சார்ந்தவரா, சாளுவ வம்சத்தை சார்ந்தவரா, துளுவ வம்சத்தை சார்ந்தவரா, இல்லை ஆரவிடு வம்சத்தை சார்ந்தவரா அப்படிங்கிறது தெரியுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த குவெஸ்டின், விஜயநகர எம்பையர் இஸ்யூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்டு காயின் கால்டஸ். ஆப்ஷன் ஏ ஜிட்டால், ஆப்ஷன் பி ருபையா, ஆப்ஷன் சி வராகாஸ், ஆப்ஷன் டி தன்காஸ். விஜயநகர பேரரசுகள் ஏராளமான தங்க நாணயங்களை வெளியிட்டனர், அதனை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ ஜிதால், ஆப்ஷன் பி ருபையா, ஆப்ஷன் சி வராகாஸ், ஆப்ஷன் டி தன்காஸ். சரிங்களா, தங்கையா அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்த குவெஸ்டின், ஹூ ரோட் அமுக்த மல்யதா புக்? ஆப்ஷன் ஏ அச்சுத்ய தேவராயா, ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர், ஆப்ஷன் சி நரசிம்மா, ஆப்ஷன் டி விருபாக்ஷராயா 2. அமுக்த மல்யதா எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ அச்சுத தேவராயர், ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர், ஆப்ஷன் சி நரசிம்மர், ஆப்ஷன் டி விருபாக்ஷராயர் 2. இதற்கான பதில் தெரிஞ்சுன்னு எழுதிக்கங்க. அதே மாதிரி இதுக்கு நான் கேட்கக்கூடிய அந்த போனஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் பணியாற்றினார்? சரிங்களா, தெனாலிராமன் எந்த அரசரவையின் பணியாற்றினார்? தெனாலிராமனை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். சரிங்களா, அவர் எந்த அரசருடன் தொடர்புடையவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த குவெஸ்டின், ஜாம்பாவதி கல்யாணம் இஸ். ஜாம்பாவதி கல்யாணம் என்பது ஆப்ஷன் ஏ சான்ஸ்கிரிட் ட்ராமா, ஆப்ஷன் பி தெலுங்கு ட்ராமா, ஆப்ஷன் சி பெர்ஷியன் ட்ராமா,
ஆப்ஷன் டி கனடா ட்ராமா, ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத நாடகம், ஆப்ஷன் பி தெலுங்கு நாடகம், ஆப்ஷன் சி பாரசீக நாடகம், ஆப்ஷன் டி கன்னட நாடகம். சரிங்களா, பாரசீக நாடகம்னா பாரசீகர்களுடன் தொடர்புடைய ஒரு வித நாடகம் நாடகம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா எழுதிக்கிங்கப்பா. இப்போ இதுக்கு நான் கேட்கக்கூடிய குவெஸ்டின் என்னன்னா, விஜயநகர பேரரசுகளின் ஆட்சி மொழியாக இருந்த மொழி இது, விஜயநகர பேரரசுகளின் ஆட்சி மொழியாக இருந்த மொழி இது. சொல்லப்போனால் இந்த விஜயநகர பேரரசுகள் ஆண்ட பகுதியில் எதுனா தற்போதைய கர்நாடகாவும் ஆந்திர பிரதேசமும் தான். ரைட், அடுத்த குவெஸ்டின், விஜயநகர ரூலர் ஹூ வாஸ் டிஃபீட்டட் இன் தலைக்கோட்டை வார், தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்ட விஜயநகர ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன் பி, சாரி ஆப்ஷன் ஏ ராமராயர், ஆப்ஷன் பி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் சி சாளுவ நரசிம்மா, ஆப்ஷன் டி தேவராயர் டூ இரண்டாம் தேவராயர். இந்த தலைக்கோட்டை போரில் ஏற்பட்ட தோல்வி அவர்களுடைய ஆட்சியின் வீழ்ச்சிக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் அமையும். அதைத்தான் தலைக்கோட்டை போரை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, விஜயநகர பேரரசர்கள் டெல்லி சுல்தானியர்களுடைய காலத்தில் தோன்றியவர்கள், போர்ச்சுகீசியர்களின் வருகைக்கு முன்னாடியே தோன்றியவர்கள். சரிங்களா, இவர்கள் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த கமிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களினுடைய வருகைக்கு பின் தான் அவர்கள் முற்றிலும் வீழ்ச்சி அடைந்தனர். ரைட் என்பது குறிப்பிடத்தக்க. அடுத்த க்வெஸ்சன், பாகமணி கிங்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட், பாகமணி ராஜ்யம் எப்போது நிறுவப்பட்டது? இதுக்கான க்ளூவை நான் முதலே சொல்லிட்டேன். விஜயநகர பேரரசு எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக பாகமணி கிங்டம் எப்போ உருவாச்சுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஆப்ஷன் ஏ 1347, ஆப்ஷன் பி 1348, ஆப்ஷன் சி 1349, ஆப்ஷன் டி 1350. சரிங்களா, 1347, ஆப்ஷன் பி 1348, ஆப்ஷன் சி 1349, ஆப்ஷன் டி 1350. அடுத்த க்வெஸ்சன், Who established the Bahamani Kingdom? Option A, Nizam Shah. Option B, Alauddin Hasan Gangu. Option C, Feroza Shah. Option D, Sher Shah. சரிங்களா, அல்லது இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா, முதல் பாகமனாக பெயர் சூட்டப்பட்டவர் எந்த அரசர்? முதல் பாகமன் அப்படின்னு என்னன்னா ஒரு மிகப்பெரிய இடத்தை ஆள்பவர் அப்படிங்கிறத அர்த்தம். பாகமணி அப்படிங்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களை தவிர பாகமணி என்பது அவர்களுடைய பெயர்கள் கிடையாது. சரிங்களா, ஆப்ஷன் ஏ நிஜாம் ஷா, ஆப்ஷன் பி அலாவுதீன் ஹசன் கங்கு, ஆப்ஷன் சி ஃபெரோஷா, ஆப்ஷன் டி ஷேர் ஷா. அடுத்த க்வெஸ்சன், பீரியட் ஆஃப் பாகமணி கிங்டம், ஆப்ஷன் ஏ 1302 1456 AD வரை, ஆப்ஷன் பி 1347 to 1527 AD, ஆப்ஷன் சி 1365 to 1489 AD, ஆப்ஷன் டி 1378 to 1501 AD. சொல்லப்போனால் இந்த பாகமணி கிங்டம் விஜயநகர பேரரசு தோன்றினதுக்கு அப்புறம் தான் தோன்றியிருக்கும். ஆனால் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த பாகமணி கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏன்னா நம்ம கூட படிச்சிருப்போம், பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து, சரிங்களா, கோவா போர்ச்சுகீசியர்களால் 1510 கைப்பற்றப்படுகிறது. பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து, இந்த பிஜப்பூர் சுல்தான் யார்னா தக்கான சுல்தான்களில் ஒருவர் தான் இந்த பிஜப்பூர் சுல்தான். பாகமணி கிங்டம் தான் உடஞ்சு 5 சுல்தானங்களாக பிரிக்கப்படும், 5 இடங்களாக பிரிக்கப்படும். அந்த சுல்தான்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தக்கான சுல்தான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெக்கான் சுல்தான்ஸ். ரைட், ஓகே, பாகமணி ராஜ்யத்தின் காலம் ஆப்ஷன் ஏ 1302 to 1456 AD வரை, ஆப்ஷன் பி 1347 to 1527 AD வரை, ஆப்ஷன் சி 1365 to 1489 AD வரை, ஆப்ஷன் டி 1378 to 1501 AD வரை. இந்த தக்கான சுல்தான்களோட தான்
கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேல் முகலாயர்கள் சண்டையிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தக்கான கொள்கையின் படிதான் அவுரங்கசீப் முகலாயர்களுடைய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு ஒரு வழிவகுத்திருப்பார். தக்கான கொள்கை அவருடையது சரியா இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ரீசன். அடுத்த க்வெஸ்சன், வாட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் பாகமணி கிங்டம்? பாகமணி ராஜ்யத்தின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ குல்பர்கா, ஆப்ஷன் பி ராய்ச்சூர், ஆப்ஷன் சி மைசூர், ஆப்ஷன் டி அகமத் நகர். சரிங்களா, சொல்லப்போனால் இந்த பாகமணி அரசர்களுக்கு 2 கேபிட்டல் இருந்திருக்கும். சரிங்களா, இன்னொரு கேபிட்டலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன், நேம் த பாகமணி கிங் ஹூ வாஸ் அ லிங்குஸ்ட் அண்ட் எ போயட். மொழிப்பெயலாளராகவும் கவிஞராகவும் இருந்த பாகமணி மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் ஷா, ஆப்ஷன் பி முகமத் ஒன், ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ், ஆப்ஷன் டி முஜாஹித். சரிங்களா, அலாவுதீன் ஹசன் ஷா, ஆப்ஷன் பி முகமத் ஒன், ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ், ஆப்ஷன் டி முஜாஹித். அடுத்த க்வெஸ்சன், விச் வாஸ் கேபிட்டல் சிட்டி ஆஃப் முகல் எம்பையர்? முகலாய பேரரசின் தலைநகரம் எது? முதல் பாணிபட்டின் போரின் விளைவாக இந்தியாவில் தோன்றிய ஆட்சி தான், சரிங்களா, முகலாயர்களுடைய ஆட்சி. இந்த முகலாய ஆட்சியை இந்தியாவில் நிறுவியவர் பாபர். இவர் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு பதில் தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த க்வெஸ்சன் என்னென்னா, முகலாய பேரரசின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி ஆக்ரா, ஆப்ஷன் சி வாரணாசி, ஆப்ஷன் டி காபூல். ரைட், 3 நகரங்கள் இந்தியாவில் தான் இருக்குது, டெல்லி ஆக்ரா வாரணாசி. காபூல் மட்டும் இந்தியாவில் இல்லை. காபூல் எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், இன் விச் இயர் பேட்டில் ஆஃப் கன்வா வாஸ் ஹேப்பன்? கன்வா போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1530, ஆப்ஷன் பி 1529, ஆப்ஷன் சி 1528, ஆப்ஷன் டி 1527. இந்த மாதிரி போர்களை வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், இந்த போர் நடந்த குரோனாலஜி ஆர்டர் கேட்பாங்க. கரெக்டான, அதாவது சரியான ஆண்டு வரிசையில் எழுதுங்க அப்படின்ட்டு. இந்த குரோனாலஜியை 2 விதத்தில் கேட்கலாம், ஒன்று அசெண்டிங் ஆர்டர், இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான இயர்லேருந்து கம்மியாகிட்டே போகணும். அசெண்டிங் ஆர்டர்னால் கம்மியான இயர்லேருந்து அதிகமாகிட்டு போகணும். சரிங்களாப்பா, அடுத்த க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஹூ வாஸ் டிஃபீட்டட் பை பாபர்? முதல் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் பி தௌலத்கான் லோடி, ஆப்ஷன் சி இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் டி ஆலம்கான். ஆப்ஷன் ஏ சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் பி தௌலத்கான் லோடி, ஆப்ஷன் சி இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் டி ஆலம்கான். இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா எழுதிக்கிங்கப்பா. நான் முதலே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டெல்லி சுல்தான்கள் குறிப்பிட்ட 5 வம்சத்தினரால் ஆளப்பட்டனர். அந்த 5 வம்சங்கள் தான் என்னென்னா, முதல் அடிமை வம்சம்னு சொல்லுவோம், அடுத்தது கில்ஜி வம்சம், அடுத்தது துக்ளக் வம்சம், அதுக்கடுத்தது சையது வம்சம், அதுக்கடுத்தது லோடி வம்சம். சையது வம்சம் இந்தியா வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தைமூரின் படையெடுப்பு. தைமூரின் அடிமையாக இருந்தவர் தான் முதல் சையது. அவருடைய தலைமையில் ஆட்சி தொடங்கும். சையதுகளுக்கும் ஆப்கானிஸ்தான் லோடிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படும். அந்த போரின் விளைவாக சையது தோற்கடிக்கப்பட்டு லோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் தொடங்கும். சரிங்களா, தைமூரின் வழிவந்தவர் தான் பாபரும். தைமூரின் வழிவந்தவர் தான் பாபரும். சரிங்களா, தைமூர் ஏற்படுத்திய அந்த ஆட்சியை மீண்டும் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும், அந்த ஆட்சி தன்னாலே நடத்தப்பட வேண்டும் என்பதும் இவருடைய ஒரு கனவாகும். சரிங்களாப்பா, அடுத்த க்வெஸ்சன்,
ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு பின்னணியில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக கவனிங்க, நான் சொல்கிற விஷயங்களை முடிஞ்சால் ஒரு ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. த வார் விச் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வழிவகுத்த போர் எது? ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் பானிபட் வார், ஆப்ஷன் பி பேட்டில் ஆஃப் சாசா, ஆப்ஷன் சி தேர்ட் பானிபட் வார், ஆப்ஷன் டி பேட்டில் ஆஃப் கன்வா. சரிங்களா, முதல் பானிபட் போர் ஆப்ஷன் பி சாசா போர், ஆப்ஷன் சி மூன்றாம் பானிபட் போர், ஆப்ஷன் டி கன்வா போர். இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா அதையும் எழுதிக்கிங்கப்பா. இதில் மூன்றாம் பானிபட் போர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு மிக முக்கியமான போர். சரிங்களா, இதுக்கான ஆன்சரே நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பானிபட் போரில் முகலாயர்களுடைய ஆட்சி வர்றதுக்கான வழிவகுக்கும். மூன்றாம் பானிபட் போர் இந்தியாவிலிருந்து முகலாய ஆட்சி தோற்கடிக்கவும் அல்லது வீழ்த்தப்படுவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். சரிங்களா, இந்த மூன்று பானிபட் போர்களையும் சரியாக அந்த ஏறு எல்லாத்தையும் கட்டப்படுத்தி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் சக்சீடட் த பாபர், பாபருக்கு பின்பு அரியணையை கைப்பற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி குஸ்ரு, ஆப்ஷன் டி ஷாஜகான். சரிங்களா, இதெல்லாமே அவர்களால் இந்த அக்பர் ஹுமாயூன் ஷாஜகான் குஸ்ருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். அவர்களுடைய உண்மையான பெயர் அது கிடையாது. அவர்களுடைய உண்மையான பெயர், அக்பருக்கும் உண்மையான பெயர் வேற, ஹுமாயூனுக்கும் உண்மையான பெயர் வேற, ஷாஜகானுக்கும் உண்மையான பெயர் வேறு. சரிங்களா, அவங்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அக்பர்னா மீனிங் என்ன, த கிரேட் அப்படின்னு அர்த்தம். ஹுமாயூன்னா த ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டமானவர் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி ஷாஜகான் இருக்கும் இல்லைங்களா, ஷாஜகான்னா இந்த உலகத்தை ஆள்பவர், ஷானா பேரரசர், ஜஹான்னா உலகம், உலகத்தின் பேரரசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மூன்று நபர்களுடைய உண்மையான பெயர் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த கொஸ்டின், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ட், ஆப்ஷன் ஏ பேட்டில் ஆஃப் சாசா 1539, ஆப்ஷன் பி பேட்டில் ஆஃப் கனுஜ் 1540, ஆப்ஷன் சி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526, ஆப்ஷன் டி பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528. எது தவறாக பொருந்தியுள்ளது? சாசா போர் 1539, கனுஜ் போர் 1540, மூன்றாம் பானிபட் போர் 1526, சந்தேரி போர் 1528. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் காயின்ஸ் அண்ட் வெயிட் மெஷர்ஸ், ஹூ இன்ட்ரடியூஸ்ட் அல்லது ஹூ ஸ்டாண்டர்டைஸ்ட் காயின்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், நாணயங்கள் எடைகள் மற்றும் அளவுகள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி ஷேர்ஷா, ஆப்ஷன் டி குஸ்ரு. ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி ஷேர்ஷா, ஆப்ஷன் டி குஸ்ரு. ஸோ இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஹுமாயூன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் மீனிங். அவர் லக்கின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஹுமாயூன் முதல் ஆட்சி செய்து கொண்டிருப்பார், ஷேர்ஷா சூரியோட ரெண்டு போர் நடக்கும், ரெண்டாவது போரில் ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டு நாடு விட்டு நாடு துரத்தப்படுவார். இவர் துரத்தப்பட்ட ஹுமாயூன் பெர்சியாவில் போய் தங்கி அங்கு பெர்சிய அரசரின் படைகளுடைய உதவியினால் மீண்டும் வந்து இங்கு ஆட்சியை கைப்பற்றுவார். சரிங்களா, இரண்டு முறை ஆட்சியை கைப்பற்றக்கான ஏதுவான சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சனால தான் அவரை வந்து த ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அன்லக்கி இருக்குது. என்னென்னா, ஹுமாயூன் ஒரு லைப்ரரியில் புத்தகம் படிக்கிறப்போ, சரிங்களா, லைப்ரரியின் ஒரு உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுவார் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஹுமாயூனுக்கு பிறகு ஆட்சி செய்பவர் தான் அக்பர். அக்பர் புரிஞ்சுங்களா, அவங்க அப்பா இறந்தனால 13 வயசில், ரொம்ப குறைவான வயசுலேயே முகலாய பேரரசராக என்ன பண்ணுவார்,
பேரரசராக வருவார். சரிங்களா? இவர் ஒருவரின் உதவியுடன் தான் வருவார். இவருடைய உதவியாளர் இவருடைய மாமா எனவும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அவருடைய அந்த உதவியாளருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த க்வெஸ்சன், வாட் வாஸ் த பீரியட் ஆஃப் ரூல் ஆஃப் ஷேர்ஷா? 15 ஆண்டுகள். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா 15 இயர்ஸ். அப்ராக்சிமேட்டா தான் சொன்னேன், எக்ஸாக்டா சொல்ல அப்ராக்சிமேட்டா 15 இயர்ஸ் யார் ரூல் பண்ணுவான்னா ஷேர்ஷா சூரி இந்தியாவை ஆழ்வார். சரிங்களா? அந்த பீரியடை தான் இங்கே கேட்டிருக்கோம். ஷேர்ஷாவின் ஆட்சியின் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1530 1540 வரை, ஆப்ஷன் பி 1525 1535 வரை, ஆப்ஷன் சி 1560 1565 வரை, ஆப்ஷன் டி 1540 1545 வரை. சரிங்களா? ஷேர்ஷாவினுடைய ஆட்சி காலம் தெரியும் அப்படின்னா எழுதுங்கப்பா, மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன். In which year second battle of Panipat was happened? Option A 1556, option B 1536, option C 1526, option D 1566. எந்த ஆண்டில் இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1556, ஆப்ஷன் பி 1536, ஆப்ஷன் சி 1526, ஆப்ஷன் டி 1566. இந்த இரண்டாம் பானிபட் போர் எந்த அரசர்களுக்கிடையில் நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுவும் ஒரு மிக முக்கியமான போர். இந்த போரின் அடிப்படையில் தான் அக்பர் இந்தியாவின் பேரரசராக வந்திருப்பார். இதைத் தொடர்ந்து அவர் பல போர்களை செய்தார். இருந்தாலும் அக்பர் ஒரு நல்ல அரசர். அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் அக்பர். அக்பர்னா மீனிங் என்ன? த கிரேட். அடுத்த க்வெஸ்சன், நேம் உமன் ரூலர் வாஸ் கான்ஃபரண்ட் இன் சவுத் இந்தியா பை அக்பர். எந்த பெண் ஆட்சியாளரை அக்பர் தென்னிந்தியாவில் எதிர்கொண்டார்? ஆப்ஷன் ஏ ராணி சந்த் பிபி, ஆப்ஷன் பி ராணி துர்காவதி, ஆப்ஷன் சி ராணி லக்ஷ்மி பாய், ஆப்ஷன் டி ராணி தூராதாவி. சரிங்களா? எந்த பெண் ஆட்சியாளரை அக்பர் தென்னிந்தியாவில் எதிர்கொண்டார்? ஆப்ஷன் ஏ ராணி சந்த் பிபி, ஆப்ஷன் பி ராணி துர்காவதி, ஆப்ஷன் சி ராணி லக்ஷ்மி பாய், ஆப்ஷன் டி ராணி தூராதாவி. ரைட். அடுத்த க்வெஸ்சன், த பேட்டில் ஆஃப் ஹல்திகதி வாஸ் பிட்வீன் ஹல்திகாட்டி போர் யாருக்கிடையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ அக்பர் அண்ட் ராணா உதய் சிங், ஆப்ஷன் பி அக்பர் அண்ட் ராணா பிரதாப், ஆப்ஷன் சி அக்பர் அண்ட் ராணி துர்காவதி, ஆப்ஷன் டி அக்பர் அண்ட் ராணி சந்த் பிபி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ அக்பர் மற்றும் ராணா உதய் சிங், ஆப்ஷன் பி அக்பர் மற்றும் ராணா பிரதாப், ஆப்ஷன் சி அக்பர் மற்றும் ராணா துர்காவதி, ஆப்ஷன் டி அக்பர் மற்றும் ராணி சந்த் பிபி. ரைட். அடுத்த க்வெஸ்சன், விச் ரூலர் வாஸ் அபாலிஷ்ட் த ஜிசியா டாக்ஸ்? ஜிசியா எனும் வரியை ஒழித்தவர் எந்த ஆட்சியாளர்? எந்த அரசரால் ஜிசியா எனும் வரி ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஷேர்ஷா, ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி அக்பர், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். இந்த ஜிசியா அப்படிங்கிறது என்னென்னா முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட ஒரு வித வரி, ஒரு வித வரி. சரிங்களா? இந்த வரியை முதன் முதலில் இந்தியாவில் கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறது தெரியுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஜிசியா வரியை ஒழித்தவர் யார் அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சன். த கிரேட் கம்போசர் அண்ட் மியூசிசியன் டான்சன் வாஸ் அடான் டேஷ் கோர்ட். சிறந்த இசையமைப்பாளரும் இசைக்கலைஞருமான தான்சன் யாருடைய அவையில் அலங்கரிக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஜஹாங்கீர், ஆப்ஷன் சி ஹுமாயூன், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். ரெண்டு டைம் ஜஹாங்கீர் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன்,
விச் முகல் ரூலர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் த சிக் குரு அர்ஜுன் தேவ்? எந்த முகலாய ஆட்சியாளரால் சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி ஷாஜகான், ஆப்ஷன் சி ஹுமாயூன், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். சரிங்களா, இவர் தூக்கிலிடப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமும் இருக்கும். அந்த காரணம் தெரியும் அப்படின்னா அந்த காரணத்தையும் வரையறுக்கவும். அடுத்த க்வெஸ்டின், இப்தத் கானா வாஸ் பில்ட் பை, இப்தத் கானா யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஷேர்ஷா, ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி அக்பர், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். இந்த இப்தத் கானாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரிலீஜியன் பார்லிமெண்ட் ஆஃப் முகல்ஸ். சரிங்களா, மத சார்ந்த முக்கிய விஷயங்களை பேசுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இப்தத் கானா. சரிங்களா, இதில் அனைத்து மதங்களும் இடம்பெற்றிருந்தன. எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவர்களையும் வரவேற்றனர், இந்துக்களையும் வரவேற்றனர், சீக்கியர்களையும் வரவேற்றனர். ஏன், முக்கியமான பொறுப்பில் இஸ்லாமியர்களும் இருந்தனர், இந்துக்களும் இருந்தனர். சரிங்களா, இந்த அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த க்வெஸ்சன், விச் பீரியட் த பிரிட்டிஷ் காட் ட்ரேடிங் ரைட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் பிரிட்டிஷ் வர்த்தக உரிமைகளை பெற்ற காலம் எது? யாருடைய ஆட்சியின் போது பிரிட்டிஷ் இந்தியாவில் வர்த்தக உரிமைகளை பெற்றது அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கலாம். ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர், ஆப்ஷன் பி அவுரங்கசீப், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி ஹுமாயூன். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், ஹூ ரீஇம்போஸ் த ஜிசியா டாக்ஸ், ஜிசியா வரியை மீண்டும் திணித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி அவுரங்கசீப், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். சரிங்களா, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், ஹூ வாஸ் த ரெவென்யூ மினிஸ்டர் ஆஃப் அக்பர்? ஆப்ஷன் ஏ பீர்பால், ஆப்ஷன் பி ராஜா பகவான் தாஸ், ஆப்ஷன் சி ராஜா தோடர்மால், ஆப்ஷன் டி ராஜா மான்சிங். அக்பரின் வருவாய் அமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ பீர்பால், ஆப்ஷன் பி ராஜா பகவான் தாஸ், ஆப்ஷன் சி ராஜா தோடர்மால், ஆப்ஷன் டி ராஜா மான்சிங். ரைட், இதற்கான பதில் தெரிஞ்சுன்னு எழுதிக்கீங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நாலு பேருமே அக்பருடன் தொடர்புடையவர்கள் தான். இந்த நான்கு பேருக்கும் சில முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் முக்கியமாக அந்த வருவாய் அமைச்சர் அப்படிங்கிற பட்டம் பதவியும் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியுனா கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன், ஃபைண்ட் த ராங்லி மேட்ச்டு பேர், மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ அமத்தியாஸ், அமத்தியாஸ்னா என்ன, ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி நியாயதீஷ், சீஃப் ஜஸ்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பண்டிட் ராவ், பிரைம் மினிஸ்டர். ஆப்ஷன் டி சேனாதிபதி, கமாண்டர் இன் சீஃப். சரிங்களா, சரியான ஜோடியை கண்டறியவும் அல்லது இணையை கண்டறியவும். சரிங்களா, மராத்தர்களின் நிர்வாகம் அது கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு. அமத்தியா நிதியமைச்சர், ஆப்ஷன் பி நியாதிஷ் தலைமை நீதிபதி, பண்டிதராவ் பிரதம மந்திரி, கமாண்டர் இன் சீஃப் தலைமை சேனாதிபதி. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், த மராத்தா சீஃப் சம்பாஜி வாஸ் எக்ஸிக்யூட்டட் டியூரிங் த ரீஜியன் ஆஃப், மராட்டிய தலைவர் சம்பாஜி யாருடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி மஹாபத் கான், ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி ஷாஜகான். மராட்டியர்கள் முகலாயர்களுடைய ஆட்சி தோற்கடிக்கப்படுவதற்கு அல்லது வீழ்த்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமானவர்கள். இந்த மராட்டியர்களினுடைய முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிலா வார்ஃபேர் டெக்னிக், பதுங்கி இருந்து மறைந்திருந்து தாக்குதல். இந்த கொரிலா வார்ஃபேர் டெக்னிக்கை மராட்டியர்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறது தெரியுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த க்வெஸ்சன், அஷ்டப்பிரதானா, நான் முதலே கேட்டிருந்தேன் இந்த க்வெஸ்சனை, அஷ்டப்பிரதானா வாஸ் த அஃபீஷியல் கவுன்சில் ஆஃப், ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா, ஆப்ஷன் பி ஷாஜகான், ஆப்ஷன் சி சிவாஜி, ஆப்ஷன் டி பாஜிராவ்.
அஷ்டபிரதானம் அமைப்பு எந்த அரசனிடம் கீழ் இருந்தது? ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா, ஆப்ஷன் பி ஷாஜகான், ஆப்ஷன் சி சிவாஜி, ஆப்ஷன் டி பாஜிராவ். அடுத்த கொஸ்டின், ஹூ ப்ரொக்ளைம்ட் வார்சன் ஃப்ரீட் மால்வா அண்ட் குஜராத் ஃப்ரம் முகல் டொமினியன்? ஆப்ஷன் ஏ பாலாஜி விஸ்வநாத், ஆப்ஷன் பி பாஜிராவ், ஆப்ஷன் சி பாலாஜி பாஜிராவ், ஆப்ஷன் டி சாகு. மால்வா மற்றும் குஜராத் பகுதிகளை முகராய ஆதிக்கத்திலிருந்து போர் மூலம் விடுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாலாஜி விஸ்வநாத், ஆப்ஷன் பி பாஜிராவ், ஆப்ஷன் சி பாலாஜி பாஜிராவ், ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி சாகு. ரைட், அடுத்த குவஸ்டின், அதே மாதிரி சாகு ஒரு அரசரால் கைது செய்யப்படுவார். எந்த அரசர் சாகுவை கைது செய்தார், எந்த அரசர் சாகுவை விடுதலை செய்தார் அப்படிங்கிறது தெரியினாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த குவஸ்டின், வென் அவுரங்கசீப் வாஸ் அனெக்ஸ்ட் த பிஜப்பூர் அண்ட் கோல்கண்டா? அவுரங்கசீப்பால் எந்த ஆண்டு பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா கைப்பற்றப்பட்டது? அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தையே நம்ம இரண்டா பிரிச்சுக்கலாம். அவருடைய முதல் பகுதி ஆக்ராவிலிருந்து ஆட்சி செய்வார், சரிங்களா? ஆக்ரா டெல்லியிலிருந்து ஆட்சி செய்வார். இரண்டாம் ஆட்சியானது அவுரங்காபாத் எனும் ஒரு நகரத்தை, தனது தாயின் மீது கொண்டிருந்த ஒரு அன்பினால் ஒரு நகரத்தை கட்டுவார். அதுதான் அவுரங்காபாத், தற்போது மகாராஷ்டிராவில் இருக்கு. அங்கே கட்டி அங்கிருந்து 25 வருஷம் ஆட்சி செய்வார். மொத்தம் 50 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு ரூலர் அவுரங்கசீப் தான், சரிங்களா? இந்த கொஸ்டின் என்னன்னா, அவுரங்கசீப் வாஸ் அனெக்ஸ்ட் த பிஜப்பூர் அண்ட் கோல்கண்டா வென்? அவுரங்கசீப் பிஜப்பூர் கோல்கண்டா இடங்களை கைப்பற்றிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1687, ஆப்ஷன் பி 1678, ஆப்ஷன் சி 1681, ஆப்ஷன் டி 1680. 45th கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் த பேஷ்வா டைனஸ்டி? பேஷ்வா வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாலாஜி விஸ்வநாத், ஆப்ஷன் பி மாதவராவ் பாலாஜி, ஆப்ஷன் சி நாராயணராவ், ஆப்ஷன் டி ரகுநாத் ராவ், சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேஷ்வாக்கள்ல 5 பேஷ்வாக்கள் மிக முக்கியமானவர்களாக கருதப்பட்டனர். அந்த 5 பேஷ்வாக்களுடைய பெயரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த பேஷ்வாக்களின் ஆட்சியின் போது தான் மராட்டியர்கள் ஆங்கிலேயர்களால் வீழ்த்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. த மராத்தா அட்டம்ப்ட் பியாண்ட் பஞ்சாப் வாஸ் செக்டு பை? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி அகமத் ஷா அப்தாலி, ஆப்ஷன் சி அனாஜி தத்தா, ஆப்ஷன் டி அப்சல் கான். பஞ்சாபிற்கு அப்பால் நாட்டை விரிவுபடுத்தும் மராட்டியர்களின் முயற்சி யாரால் தடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி அகமது ஷா அப்தாலி, ஆப்ஷன் சி அனாஜி தத்தா, ஆப்ஷன் டி அப்சல் கான். அடுத்த குவஸ்டின், ஹூ வாஸ் த டீச்சர் அண்ட் கார்டியன் ஆஃப் சிவாஜி? சிவாஜியின் ஆசிரியரும் பாதுகாவலரும் யார்? ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ், ஆப்ஷன் பி கவி கலாஷ், ஆப்ஷன் சி ஜிஜாபாய், ஆப்ஷன் டி ராம்தாஸ். ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ், ஆப்ஷன் பி கவி கலாஷ், ஆப்ஷன் சி ஜிஜாபாய், ஆப்ஷன் டி ராம்தாஸ். ரைட், அடுத்த குவஸ்டின், நேம் த ஃபேமிலி ப்ரீஸ்ட் ஆஃப் ஷாம்போஜி சம்பாஜி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹிம் இன் ஹிஸ் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்? தனது அன்றாட நிர்வாகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஷாம்புஜியின் குடும்ப பாதிரியாரை பெயரிடுங்கள். ஆப்ஷன் ஏ சாகு, ஆப்ஷன் பி அனாஜி தத்தா, ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதேவ், ஆப்ஷன் டி கவி கலாஷ், சரிங்களா? அடுத்த குவஸ்டின், விச் இயர் சிவாஜி க்ரோன்டு ஹிம்செல்ஃப் பை அசியூமிங் த டைட்டில் ஆஃப் சத்ரபதி? அவருடைய பெயர் எப்படி சொல்லணும்னா சத்ரபதி சிவாஜி தான் சொல்லுவோம். அந்த சத்ரபதி டைட்டில் அவருக்கு எந்த ஆண்டு கிடைச்சது அப்படிங்கிறத க்வெஸ்சன். எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முடிசூட்டி கொண்டார்? ஆப்ஷன் ஏ 1674, ஆப்ஷன் பி 1673, ஆப்ஷன் சி 1672, ஆப்ஷன் டி 1670, சரிங்களா? சத்ரபதி சிவாஜிக்கு முடிசூட்டியவர் யார் அப்படிங்கிறது தெரியுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சத்ரபதி சிவாஜி வாஸ் க்ரௌண்ட் பை ஹூம்? லாஸ்ட் குவஸ்டின் ஆஃப் த டே,
சிவாஜி டைட் இன் த இயர்? ஆப்ஷன் ஏ 1676, ஆப்ஷன் பி 1677, ஆப்ஷன் சி 1678, ஆப்ஷன் டி 1680. சிவாஜி எந்த ஆண்டில் இறந்தார்? ஆப்ஷன் ஏ 1676, ஆப்ஷன் பி 1677, ஆப்ஷன் சி 1678, ஆப்ஷன் டி 1680. சரிங்களா, இன்றைக்கி கொடுக்கப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் நாலேஜுக்கு திணி போடுற விதத்தில் தான் இருந்திருக்கும். இந்த கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.